விரைவு செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதுவையில் இலவச பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக அதற்குரிய பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஏற்கனவே உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 175 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 200 ரூபாய் செலுத்துவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் நாளை முதல் விநியோகிக்கப்படுகிறது. முழு கரும்புடன் 2500 ரூபாய் ரொக்கத்தொகை, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் துணிப்பையுடன் வழங்கப்பட உள்ளன. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. நாளை முதல் நியாய விலை கடைகளில் இதனை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுக்கு 100,000 பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் பயனடைந்து வருவதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு 99,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். திருச்செங்கோடு ஊராட்சியில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் மகளிருக்கு 2,63,00,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் 49% மாணவர்கள் கல்லூரி படிப்புக்கு செல்வதாக மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவட்டிகளை மாணவிகளுக்கு வழங்கி பேசிய அவர், பல்வேறு துறைகளிலும் தமிழகம் விருதுகளை பெற்று வருவதாக கூறினார். ஆண்டுதோறும் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம், மாணவர் சேர்ப்பு விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 முதல் நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. துணை ஆட்சியர், துணை கண்காணிப்பாளர், வணிகவரி உதவி ஆணையர் உள்ளிட்ட பதவிகளுக்கான 66 பணியிடங்களை நிரப்புவதற்கு நடைபெறும் இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் 257,000 மேற்பட்டோர் எழுதுகிறார்கள். மாநிலம் முழுவதும் 856 தேர்வு மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. துபாயிலிருந்து சென்னை வந்த 2 விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 937 கிராம் தங்கத்தை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஏர் இண்டியா விமானத்தில் வந்த நபரிடம் சோதனை நடத்திய போது பல்வேறு வடிவங்களிலான 850 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், மற்றொரு விமானத்தில் வந்த நபரிடம் சோதனையிட்டதில் 57 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.